எனக்காக சமைக்கிறதுனா எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். அந்த குழந்தைக்கு எது நல்லது அதுக்கு எது ஆரோக்கியம்னு யாரோ சித்த வைத்தியரை கேட்டு சமைச்சு வச்சிருக்கீங்களே. வெற்றி எவ்வளவு ஆசையா உனக்கு சமைச்சு கொடுக்கறாரு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாக்கா. இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு என் வயித்துல பிறக்க போற குழந்தை தான் முக்கியம். எனக்கு அது நல்லாவே தெரியும். இருந்தாலும் கழுத்து நிட்டவன் நாதானே, எத்தனையோ விஷயத்தை சகிச்சிட்டு போற மாதிரி இதையும் சகிச்சிட்டு போலான்னு தான் பொறுமையா இருக்க. ஆனா குழந்தை மேல உள்ள அக்கறைய என் மேல உள்ள அன்ப மாத்தி நடிக்கிறீங்க பாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கல. நிலுகலனி நிலுகலனி நிலுகலனி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு நீ எதோ பேசி போயிட்டு இருக்க. உன் மேல எனக்கு அன்பு இல்லைன்னு நினைச்சேன். உன் மேல கொள்ளக்குள்ளேயே அன்பு வச்சிருக்கீங்களே. நீ ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா ஆஞ்சநேய மாதிரி அப்படியே நெஞ்ச பொழுது கட்டுறதுக்கு ரெடியா இருக்க. அது உனக்கு தெரியுமா? நடிக்காதீங்க. உங்க அன்புதான் அசடு வழிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன? யாரோ சித்த வைத்தியர் சொன்னாராம், குழந்தைக்கு சத்து உணவா சமைச்சு குடுக்கறாராம். யாரு கேட்டாங்க? நான் என்னத்தை தின்னு தொலைக்கிறேனோ அதை தின்னு இந்த குழந்தை வளர்ந்தா போதும். யாரும் ஸ்பெஷலா என்ன கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாணி 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 வெற்றி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சின்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவ வித்யா, முதல்ல நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. என்ன இப்ப சாப்பாடு வாங்காம போயிட்டு இருக்கா? இதே சாப்பாடு இன்னைக்கு மதியம் எப்படி சாப்பிட வைக்கணும்னு பாருங்க. வாட்டா வித்யா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஆஃபீஸ் போயிட்டுருங்களா? இந்த டவல் மட்டும் கொஞ்சம் கொடிக்கல காயப்பட்டுறீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. கல்யாணி வந்துட்டேன். சொல்லுங்க அசோக். ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கிளம்பி வீட்டுக்கு வர முடியுமா மேடம்? என்னாச்சு? இல்ல மேடம், வித்யாக்கு இப்பெல்லாம் வர வர ரிஷி மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசுறா. 24 மணி நேரமும் ரிஷி ரிஷின்னு சொல்லிட்டே இருக்கா. அவனை விட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேங்கிறா மேடம். என்னால புரிஞ்சுக்க முடியுது அசோக். ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியுமே தவிர என்னால ஏத்துக்க முடியல மேடம். என்னோட கவலை அது இல்ல. வித்யா வந்து ரிஷியோட இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நாளைக்கே அவனோட பேரண்ட்ஸ் வந்தா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். புரியுது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நான் இதைத்தான் சொன்னேன். வித்யா தான் கேட்காம பையனோட பேரண்ட்ஸ் தேடி வர வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டா. ஒரு விதத்துல நானும் அதுக்கு ஒரு காரணம் தானே மேடம். அந்த நேரத்துல அவளை சமாதானப்படுத்த வழி தெரியாம தான் சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டுன்னு சொன்னேன். சரி அசோக், பரவாயில்ல விடுங்க. இல்ல மேடம், எனக்கு இது மனசுக்கு சரியா படல. நேத்து அவ கோயிலுக்கு போயிட்டு தன்னோடவே இருக்கணுங்கிறத அவ வேண்டிக்கிட்டு வேற வந்திருக்க மேடம். ஏதோ பிரார்த்தனை வேண்டுதல்னு நிறைவேற்ற போக அது தடங்கலாயிடுச்சுன்னு வேற சொல்றா. அதை நினைச்சு நைட்டு ஃபுல்லா ரொம்ப அழுதுட்டா மேடம். மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். அது நான் சொன்னா அவ எதுவும் கேட்க மாட்டா. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். வர முடியுமா? ஆல்ரைட், நான் கிளம்பி வரேன். தேங்க்ஸ். ஓகே மேடம், பை. ஹலோ சார். யார் நீங்க? என்ன விஷயம் சார்? வணக்கம் சார். சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற குழந்தையோட பேரண்ட்ஸ் இவங்க தான்.
இவங்க குழந்தைய குடியாத்தத்துல மிஸ் பண்ணிருக்காங்க. அவன் எப்படி சென்னைக்கு வந்தான்னு இவங்களுக்கு தெரியலையா? குடியாத்தம் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் நேரடியா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி அதுக்கப்புறமா தான் இவங்களை உங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. என் புள்ள ரிஷி உங்ககிட்ட தான் இருக்கணும் சார். என் குழந்தை எங்கங்க? அவனை உடனே பார்த்தாகணும். அவன் காணாம போனதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் சரியா சாப்பிடல தூங்கல சார். தெரு தெருவா ஊரு ஊரா நாயா அலைஞ்சிருக்கோம் சார். என் புள்ள நல்லா இருக்கணும் சார். அவன் உடம்புக்கு ஒன்றும் இல்லை சார். டென்ஷன் ஆகாதீங்க, ரிஷி நல்லா தான் இருக்கான். நீங்க ஏதோ பதட்டப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு என் குழந்தைய கண்ணுல காட்டுங்க சார். உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன். இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிங்க சார். மா குத்து, மாவில குத்து, பிள்ளையார் குத்து, புளி குத்து. சரி ஓகே ஓகே. மா குத்து, மாவில குத்து, பூ குத்து, பிள்ளையார் குத்து, புளி குத்து. இப்ப நீ பண்ணு. மா குத்து, மாவில குத்து, பூ குத்து, பிள்ளையார் குத்து, புளி குத்து. ஏய் நீ அவுட் அவுட். ஓகே இப்ப நான் மா குத்து, மாவில குத்து, பூ குத்து, பிள்ளையார் குத்து, புளி குத்து. வித்யா என்ன சொல்றீங்க அசோக்? ஆமா வித்யா, அவங்க கீழே தான் இருக்காங்க. அசோக், அசோக் ப்ளீஸ், என்னால முடியாது அசோக். அசோக், என்னால ரிஷியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அசோக். அசோக், அசோக் நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன் அசோக். என்ன பேசுற? என்ன பைத்தியமா உனக்கு? குழந்தைய பெத்தவங்க கீழே வந்து நிக்கிறாங்க வித்யா. கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அசோக், ரைட்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும் அசோக். ஆனா எனக்கு மனசுல அசோக் கொடுக்க ப்ளீஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அசோக். ப்ளீஸ் அவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லுங்க. நீங்க போய் பேசுங்க அசோக். குழந்தை எப்படி வளர்ப்பாங்களோ, எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட 100 மடங்கு நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் அசோக். அவனை நல்லா வளர்ப்பேன், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அசோக், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் அசோக், ப்ளீஸ் அசோக். வித்யா வேண்டாம், நான் ஏற்கனவே சொன்னதுதான், நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இல்ல உயிரா இருந்தாலும் சரி, அதுக்கு ஆசைப்படக்கூடாது. நமக்குன்னு ஆண்டவை விதிச்சிருப்பான், அதுல மட்டும்தான் நம்ம வாழ கத்துக்கணும். நமக்கு எப்ப குழந்தை பிறக்கணும்னு இருக்கோ அப்ப பிறக்கும் வித்யா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், அழாத. இது நடக்கணும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போகுது, அது இன்னைக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளவுதானே? எனக்கு அப்பவே தெரியும், கோயில விளக்கு கீழே விழுந்தப்பவே எனக்கு மனசுல பட்டுச்சு அசோக், ரிஷி நம்மள விட்டு போயிடுவான், இனிமே அவன் எனக்கு இல்லன்னு. வித்யா அது உன்னோட ரிஷி இல்ல, அது அடுத்தவங்களோட குழந்தை. அந்த குழந்தை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிறது தானே நல்லது. சரி, நீ ரிஷியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாரு. அசோக் அவன் அம்மா அம்மான்னு அன்பா கூப்பிடுறானே அசோக். வித்யா அம்மாங்கிறது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அது ஒரு ஃபீல்மா. தன்னோட அம்மாவை இழந்த குழந்தை கண்ணுல பட்ட ஒன்னா அம்மானு கூப்பிட்டுருக்கான். மனசுக்குள்ள அவனோட அம்மா முகம் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். வேற வழி இல்லாம அவன் அப்படி கூப்பிட்டுக்கிட்டு உன் கூடவே இருந்திருக்கான். இதெல்லாம் நிதானமா யோசிச்சு பார்த்தனா உனக்கே புரியும். ப்ளீஸ் வித்யா, மனசை தேத்திக்க. என்ன
அவங்க கிட்ட எப்படியாவது குழந்தைய ஒப்படைச்சு அனுப்புறது தான் நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது. அசோக் வேணா அசோக். வேற வழி இல்ல வித்யா. கண்ணை தொடச்சுக்கோ. ரிலாக்ஸ். அசோக் வேணா அசோக். அசி வா கிட்ட போலாம். அம்மா நம்ம எங்கம்மா போறோம்? டேய் வா. ஆ நீங்களும் வாங்க. அம்மா நீங்களும் வாங்க. அம்மா வாங்க. அம்மா ஏன் அழுற? வாமா. நம்ம குழந்தை வந்துட்டோம். நம்ம ரிஷி வந்துட்டான். ஏ ரிஷி அம்மா கிட்ட வாடா. அம்மா விட்டுட்டு நீ எங்கடா தங்கம் போயிட்ட? ஏ ரிஷி அம்மாடா ஏன்டா அழற? அம்மா உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ரிஷி உன்னை பார்க்காம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உன்னை தொலைச்சிட்டு அம்மா தவிச்சு போயிட்ட தெரியுமா? இனிமே நீ எங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக கூடாது. சரியா? சரியாடா தங்கம். சார் நீங்க கடவுள் சார். காணாம போன என் குழந்தைய இவ்வளவு நாளா நீங்க நல்லபடியா பாத்துட்டு இருந்திருக்கீங்க சார். உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடணும் சார். ஐயோ சார் இன்ஸ்பெக்டர் இதுல ஒரு கையெழுத்து உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னாரு. என்ன சார் இது? ஒண்ணும் இல்ல சார், குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடணும்னு எழுதிருக்கு சார். அவ்வளவுதான். இந்தாங்க சார். சரியா? உங்களை மறக்க மாட்டோமா? நீங்க யாரோ என்னமோ எங்களுக்கு தெரியாது. தெய்வ மாதிரி என் பிள்ளைய காப்பாத்திருக்கீங்க. இந்நேரம் இவன் ஊர் பேர் தெரியாம எங்க காணாம போயிருப்பானோ? எந்த திருட்டு கும்பல் கிட்ட மாட்டிருப்பானோ? அப்படி எதுவும் இல்லாம என் குழந்தைய நல்லபடியா பாதுகாத்து என் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கம்மா. நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேம்மா. வித்யா என்ன? அசோக் வித்யா ஏன் அழுதுட்டு இருக்கா? அசோக் வித்யாக்கு என்னாச்சு? ஒண்ணுல, ரிஷியோட அப்பா அம்மா இப்பதான் ரிஷிய கூட்டிட்டு போறாங்க. ரிஷியோட அம்மா அப்பாவா? எப்படி? ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் தான் கூட்டிட்டு வந்தாரு. குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சதா கூட எழுதி வாங்கிட்டாரு மேடம். ஓ அப்படியா? சரி ரைட் இருங்க ஒரு நிமிஷம். டேய் ஒழுங்கா நடந்துக்கோ. திருப்பி ஏதாவது பிரச்சனை கிரச்சனை வந்துச்சு போ போ. ஹலோ சார், நான் அட்வொகேட் தாரணி பேசுறேன். ஆ சொல்லுங்க மேடம்.
ரிஷியோட பேரண்ட்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. இப்போதான் ரிஷியை கூட்டிட்டு போனதா அசோக் சொன்னார். ரிஷியோட பேரண்ட்ஸ் நான் பண்ணنا என்ன சொல்றீங்க மேடம் நீங்க? சார் அசோக்கும் வித்யாவும் ஏன் பக்கத்துல தான் இருக்காங்க. இப்போதான் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு கான்ஸ்டபிளும் ரிஷியோட பேரண்ட்ஸும் வந்து ரிஷியை கூட்டிட்டு போயிருக்காங்க. இல்ல மேடம், ரிஷியோட பேரண்ட்ஸ்னு சொல்லி என்ன யாரும் தேடி வரல. நான் அப்படி யாரையும் அனுப்பல மேடம். ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் ஒன் செகண்ட் இருங்க, நான் உங்களை திருப்பி கூப்பிடுறேன். ஓகே மேடம். என்னாச்சு? சம்திங் ராங். இன்ஸ்பெக்டர் யாரையும் அனுப்பலன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க? இப்போதான் பேசினேன். ரிஷியோட பேரண்ட்ஸ்னு சொல்லி யாரும் அங்க தேடிட்டு வரலையா? இன்ஸ்பெக்டர் யாரையும் அனுப்பலன்னு சொல்றாரு. அப்படினா இப்ப ரெண்டு பேரும் கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வந்தாரு அவங்க? அந்த கான்ஸ்டபிள் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல மேடம். என்ன ஷோ, எனக்கு பயமா இருக்கு. வித்யா பதறாத பதறாத, ஒண்ணு இல்ல பதறாத வித்யா. அசோக் அவங்க எதில வந்தாங்க? கார்ல தான் மேடம் வந்தாங்க. வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்ல மேடம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே மேடம். ஷிட், அசோக் எனக்கு பயமா இருக்கு. அசோக், ஐயோ வித்யா, ரிஷிக்கு ஏதாவது நாச்சுனா என்னால தாங்க முடியாது. அசோக் வித்யா ஒண்ணு ஆகாது, புரியுதா மேடம்? வெளியே எங்கயும் போயிருக்காத மேடம். எப்படி அவங்க போறதுக்குள்ள புரிச்சல மேடம். வண்டி எடுக்க சொல்லுங்க மேடம். வாங்க வித்யா, வாங்க வாங்க, ஏறுங்க ஏறுங்க. டிரைவர் சீக்கிரம் போங்க. வண்டிய சரியா பாத்தீங்களா? பார்த்தேன், ஞாபகம் இல்ல. பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். அண்ணா எப்படியாவது பிடிக்கணும்ண்ணே, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். சும்மா கட சும்மா தொட தொடன்னு கூவினே கிடக்குறேன். இங்க பாரு, இனிமே கூப்பின கார்ல இருந்து தூக்கி வெளியே போட்டுருவேன். அசோக் எப்படியாவது ரிஷியை காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா நம்ம பெரிய தப்பு பண்ணவங்களாயிடுவோம். கவலைப்படாத வித்யா, எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடும், கவலைப்படாத. பயப்படாத வித்யா, பயப்படாதம்மா, கண்டிப்பா அவனை தப்பிக்க விட மாட்டோம். நீ பயப்படாத. கர்நாடகம் வித்யா, அந்த வண்டி வித்யா, சீக்கிரம் போங்கல ப்ளீஸ். ஏய் அழாத, சும்மா கத்திட்டே இருக்காத, சும்மா அழுதுட்டே இருக்காத. எனக்கு ரிஷி வேணும் அஷோ, அவன் இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அஷோ வித்யா, ரிஷிக்கு ஒண்ணும் ஆகாது, போதுமா, நான் பொறுப்பு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். ஆ சரி. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சார், நம்மள பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்க சார். ஒரு கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. என்னையா சொல்ற? யோ சீக்கிரம் போயா, வேகமா போயா. எனக்கு ரிஷி வேணும்.
திரு திருப்பாவி, கும்பகோணம் ASP திரு வால்டர் IPS தலைமையில் தனிப்படை அமைக்க இருப்பதாக தெரிவித்தார். இருந்தால் வேண்டிக்கிறேன், நீ நான் சந்திச்சிடவே கூடாது.